இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி ஒரு சைடு லைவ் போயிட்டு இருக்கு, பட் நான் என் ட்ரைலரும் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி இந்த ட்ரைலரை நான் உங்க கூட சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அஃப்கோர்ஸ் ஐ லைக் இட் வெரி மச். அண்ட் எஸ், தளபதியுடைய எல்லா விஷயத்தையும் இந்த Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன், ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், ஃபீல்ட் ஏஜென்ட், ஸ்பை, இன் ஷார்ட் he is a goat of sats. நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வர்றதில்ல. இனிமே சத்தியமா கொடுக்கூடாதுரா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி வுமன் அறிவுறுக்கடா அவனுக்கு. என்ன மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கல. சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க. முடியலன்னா சொல்லு, நான் போட்டேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாட விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளவு வயசான என்னையா? A lion is always a lion. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா. I am so happy. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரைலர்னா வந்து படத்தோட கதை என்னன்னு ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மனுஷன் இதுதான்டா கதை அப்படின்னு ட்ரைலரில் ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல. நமக்கு வந்து சுவாரஸ்யப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன கதை தெரிஞ்சு ஐயோ இதுவாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. கதை தான், மோகன்தான் இல்லை. ஒன்று பழி வாங்குறேன், அதுக்கு காரணம் விஜய். ஸோ இவர்னால மோகன் லைஃப்பில் ஏதோ ஒரு நடந்துருச்சு, மேபி அவரோட சன்னோ யாரோ ஒன்று போயிருக்கலாம், ப்ளஸ் அவருக்கு திருப்பி இவர் வாங்கலாம். ஸோ இதுதான் கதை. ஆனால் இந்த கதையை ஒளியை ரிவீல் பண்ணிட்டாப்புல இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஆனால் இந்த படத்தில் நம்ம ஒரு தேட்டரில் உட்கார வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல. ஃபன் இருக்குது, ஓகேங்களா? அந்த லாஸ்ட்டு ஒரு டிவோஷனல் மூமெண்ட்டில் வந்து பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்லி தளபதி ஞாபகப்படுத்துது. அப்புறம் சத்தியமாக என்ன மங்காத்த அஜித் ஞாபகப்படுத்துது, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஆக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்துக்கும் மேலே டெக்னாலஜி டிஏஜிங்கில் போட்டு என்ன கிளி கிழிச்சாங்க, என்ன கிளி கிழிச்சாங்க டிஏஜிங்கில். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், டிஏஜிங் செம்மையாக இருக்குது, செம்மையாக பண்ணியார். ஒரு பிசுறு கூட தெரிலையா, அப்படியே நீங்கள் ஓட்டின ட்ரோலுக்கும் இதில் இருக்க டிஏஜிங்க்கும் அப்படியே வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி. அந்த அளவுக்கு வந்து பண்ணி வச்சுருக்காரு. அஃப்கோர்ஸ் இவ்வளோ நாள் இவங்க டைம் எடுத்துக்கிட்டதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி இந்த பக்கம் நான் லைவில் போயிட்டுருக்கு, ஒரு சைட் லைவ் போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் ஃபார் த பீப்புள் ஹூ இஸ் நாட் வாட்சிங் மை லைவ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஆக்சுவலி உங்கள் கூட சேர்ந்து அந்த ரியாக்ஷன் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் வீடியோ முடியலை. ஸோ ஓவரால் இந்த படம் எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் ட்ரைலர் கட் ஸ்பெஷலி. ஏன்னா ரொம்ப வயலன்ஸ் இல்லாமல், ரத்த கலரெல்லாம் இல்லாமல், ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படத்தை ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட போயிட்டு உட்காந்து பார்க்குற ஒரு ஸ்பை ஏஜென்ட் மூவியை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து மாற்றுக்கிறது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து இன்னமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் சம்வேர் இன்னும் எடுபடலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் யுவன் எங்கே மிஸ் பண்ணிட்டாரா, இல்லை இது தேட்டரில் பார்க்கும்போது இதோட சவுண்ட் வேறு மாதிரி இருக்குமா? ஏன்னா இன்னமும் அந்த மாஸ் கிடைக்கல பேக்கில், பேக்ரவுண்டில். அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இஷ்யூஸாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த மூவியில் ட்ரைலரில் வந்து மியூசிக் எல்லாமே நல்லாவே இருந்தாலுமே, பட் சம்திங் ஷார்ப்னஸ் எதுவும் ஒன்று மிஸ் ஆகுது மியூசிக்கில். ரொம்ப பேஸாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப பேஸாக அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு லைனாக போகிற மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு அப்படி அந்த ஹைப் அப்படியே ஏற்றுற மாதிரி மியூசிக் வரலையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதில் எத்தனை பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்குன்னு நீங்கள் தெரியல சொல்லுங்கள். இந்த தேர்தலில் கில்லி படத்தை வரும் மாதம் ஆமாம், அஃப்கோர்ஸ் அது இருக்குது. ட்ரெய்லர் அருமை, சாரி வாய்ஸ், நான் இங்கே லைவில் பேசிகிட்டு இருந்தனால அங்கே வந்துட்டேன். பட் இதுதான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றபடி ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிஸாக இருக்குது, ஐ லைக் இட் வெரி மச். அண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கணும், இன்னும் பண்ணணும், என்னன்னு தெரில. இவன் வேர் இஸ் யுவர் ஆர் யூ, இவன் நாங்கள் பார்த்த இவனா, நீ எங்கே இருக்க, எனக்கு இப்போ நீ லாஸ்ட் பாட்டு போட்டால் அதெல்லாம் சமையான பிடிச்சிருந்துச்சி. பட் இருந்தாலும் ஐ ஃபீல் சம்திங் மோர் பேக்ரவுண்ட் மியூசிக்கு செஞ்சிருவார்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் அவர் அதை செய்வார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி இந்த படம் இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா, யார் யார் என்ன கேரக்டர்னு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாயா, எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாயா. ஃப்ரெண்ட்ஷிப் யார் யார் ஃப்ரெண்ட்ஸுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸ்னேகா என்ன மாதிரி இருக்காங்க, அது பேர் லைலா என்ன கேரக்டரில் வர்றாங்க, ஜெயராம் என்ன கேரக்டரில் வர அப்படின்னு தெரியல. ஜெயராம் மட்டும்தான் இதில் ரிவீல் பண்ணலை, இந்த ட்ரைலரில் ரிவீல் பண்ணாத ஒரே கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஜெயராம் அண்ட் அஜ்மல். ஜெயராமும் வரல, அஜ்மலும் வரல. ஸோ இந்த ரெண்டு பேர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல இந்த ட்ரைலரில். மற்றபடி எல்லாருமே இந்த ட்ரைலரில் வந்துட்டாங்க. மோன் ஆன் டாப்பில், அப்புறம் வந்துட்டு மோகன் தான் வந்து பஞ்சு வைக்கிறாப்புல. ஸோ ஹீரோயின் இந்த படத்தில், இந்த ட்ரைலரில் ஹீரோயினையும் காட்டலை. ஸோ இந்த மூணு பேரை வந்து ஜெயராம் ஹீரோயின், அதனால் மீனாட்சி சௌத்ரி அந்த பிள்ளையை காட்டலை, அப்புறம் வந்து இன்னொருத்தர் ஒரு ஆள் காட்டலை, மற்ற எல்லாரையும் காட்டிட்டாங்க. மற்றபடி எனக்கு ட்ரைலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மியூசிக் மட்டும்தான் கொஞ்சம் பேக்கில் இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாம் பெட்டரானு தோணுது. விஜய்க்கு அனிருத்தும் கரெக்டு, அஃப்கோர்ஸ் மேபி பிஜிஎம்ல கரெக்ட் தான், பட் இருந்தாலும் இவனோட ஒரு மியூசிக் அது வேற, அது என்னாச்சுன்னு தெரியல. சம்வேர் இஸ் மிஸ்ஸிங் ட்ரைமே கல் ஓகே, விஜய்க்கு அனிருத் ஓகே, ட்ரையல் சம்மா ப்ரோ ஓகே. ஸோ அதனால் கைஸ், அந்த மாதிரி வந்து இது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் எப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக தேட்டர் அஞ்சாம் தேதி தெரிவிக்க போது, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இந்த ட்ரைலருக்கு அப்புறம் பாருங்கள், ஆல்ரெடி எல்லா சைடும் ஓப்பனிங் ஆச்சு புக்கிங்லாம். இன்னும் யூஏஇ யூஎஸ் லங்கனால் மட்டும் ஆகலை, அடுத்த எதுவும் புக்கிங் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து தளபதியுடைய மாநாடுகள், மாநாட்டுக்கு முன்னாடி கோடி 22 அனௌன்ஸ் பண்ண போகிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நியூஸில் வந்துகிட்டு இருக்கும், மேபி வரலாம். ஸோ 20 crore வந்ததுக்கப்புறமா அடுத்த மாதம் மாநாடு இருக்குது. ஸோ நமக்கு அடுத்தடுத்து ஒரு 2 months வி ஆர் வெரி பிஸி. ஓகே கைஸ், ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், நான் இதை இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு அப்படியே லைவில் பேசிவிட்டு நான் எடிட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அது வரைக்கும் அப்படியே லீவ் ஓடிட்டு விட்டோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இல்லை, சாரி உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு